போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் மே மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் இண்டெக்ஸ் அவார்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அவார்ட்ஸில் மூணு டாபிக் நம்ம கடைசியாக பார்த்து முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி கிளாஸில் ஒரே ஒரு அவார்ட்ஸ் பெண்டிங் இருக்குது, அதை நம்ம ஃபுல்லாக முடிச்சிருவோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கப்படுற டாபிக் பார்த்தீங்கன்னா புலிச்சர் ப்ரைஸ், சரிங்களா? ஸோ புலிச்சர் விருது 2023, இது வந்து சர்வதேச அளவில் கொடுக்குற முக்கியமான விருதுகளில் இதுவும் ஒன்று, சரிங்களா? நம்ம போன கிளாஸில் வந்து சர்வதேச அளவில் ஆங்கில நாவலுக்கான மிக உயரிய விருது பார்த்துருப்போம். ஸோ அந்த விருது பார்த்தீங்கன்னா புக்கர் ப்ரைஸ் நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா? இதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல்லையே நிறைய விருதுகள் இருக்குது. அது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம், அப்புறம் ஜென்ரலாக நம்ம நோபல் ப்ரைஸ் எடுத்துக்கலாம், மேக்ஸுக்கு வந்து ஏபிள் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க விருதுகள் வந்து இருக்குது, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது புலிச்சர் விருது 2023. ஸோ 2023க்கு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ பார்பரா கிங்ஸ் லேபர், ஸோ இவங்களுக்கு வந்து இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாவல் பார்த்தீங்கன்னா, ஸோ டெமான் கூப்பர் ஹெட், இந்த ஒரு நாவலுக்காக இவங்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க, ஸோ ஹெர்னான் டயாஸ், நாவல் ட்ரஸ்ட். இது போக பார்த்தீங்கன்னா 2022க்கான அப்டேட் நம்ம சேர்த்து பார்த்துருவோம். 23க்கு ரெண்டு பேர் கொடுத்துருக்கேன், இதே மாதிரி 22க்கு வந்து ஸோ இந்தியர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா டானிஷ் சித்திக், இவர் வந்து செகண்ட் டைம் வாங்கியிருக்காரு, ஃபஸ்ட்டு 2018லேயும் வாங்கியிருப்பார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்னன் அபிதீன் சொல்லி ஒருத்தர், இவரும் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜன்னா அயர்ஸ்லாண்ட் மேட்டூன் சொல்லி ஒருத்தவங்க, இவங்களும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அமித் தேவே, இவரும் வாங்கியிருக்கார். மொத்தம் நாலு பேர் வந்து 2022க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ 23ஓட இந்த 22 கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. 22 இருக்கிறவங்க ஏன்னா எல்லாருமே இந்தியர்கள், சரிங்களா? ஓகே, அடுத்தது இதோடைய ஹிஸ்ட்ரி. ஸோ இசான் அவார்ட் ஃபார் அச்சீவ்மெண்ட் இன் ப்ரெஸ், அதாவது பத்திரிகை துறைக்கு வழங்குகிற ஒரு உயரிய விருதுகளில் இது ஒன்று சொல்கிறாங்க. முதல் விருது வந்து 1917 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரி அமெரிக்கா. இப்போ புலிச்சர் விருது எந்த நாடு வழங்குதுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் அமெரிக்கா. ஃபவுண்டர் யாருன்னா ஜோசப் புலிச்சர், இவருடைய பேரில் தான் இந்த விருது வந்து வழங்குறாங்க. ஸோ ப்ரெசன்டட் எந்த யூனிவர்சிட்டி வழங்குறாங்கன்னா கொலம்பியா, அமெரிக்காவில் இருக்கிற கொலம்பியா இவங்க தான் வழங்குறாங்க. ஸோ பார்ட்ஸ் என்னென்ன பிரிவுகளுக்கு இந்த விருது, ஸோ நியூஸ் பேப்பர், மேகசின், ஆன்லைன் ஜேர்னலிசம், லிட்ரேச்சர், மியூசிக்கல் கம்போசிஷன், சரிங்களா? இந்த பிரிவுகளுக்கு மட்டும்தான் இந்த விருது கொடுக்குறாங்க. இதில் வந்து மேக்ஸிமம் இந்த மேகசின் இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க, சரிங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம பார்த்தாச்சு, இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்த டாபிக் ஜல்லிக்கட்டு. ஸோ ஜல்லிக்கட்டு இந்த போட்டியை வந்து நடத்தலாமா வேணாமா, இந்த ஒரு விவாதம் ரொம்ப வருஷமாக போச்சு. ஏன்னா லாஸ்ட்டாக சென்னையோட மதுரை கிளை கூட பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு வந்து நடத்துறதுக்கு தடை கூட கொண்டு வந்துருப்பாங்க, சரிங்களா? இப்போ அதற்கு எதிராக ஸோ மேல்முறையீடு பண்ணி இப்போ நமக்கு தீர்ப்பு நமக்கு ஃபேவராக வந்திருக்கு. ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு இது, சரிங்களா? ஸோ எந்த நாளில் தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னா மே 18, 2023 பார்த்தீங்கன்னா ஸோ தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ யார் யார் கொண்ட நீதிபதிகள், ஸோ ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா கே எம் ஜோசப் இவர் வந்து ஒரு நீதிபதி, இவர் தான் தலைமையேற்று ஸோ இது பண்ணுறாரு. இவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸோ அஜய் ரோஸ்டாஹி, அனிருத்தா போஸ், ஹரிகேஷ் ராய், அதுக்கப்புறம் சிடி ரவிக்குமார், இந்த ஐந்து பேர் கொண்ட நீதிபதிகள் அமர்வு இதற்கான தீர்ப்பு என்ன பண்ணுறாங்க, மே 18 வந்து வெளியிடுறாங்க. ரொம்ப முக்கியம், ஜல்லிக்கட்டு போட்டியை வந்து இனிமேல் நடத்தலாம், சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி தடை இருந்துச்சு, ஆனால் அதையும் மீறி என்ன பண்ணோம், நம்ம மேல்முறையை பண்ணி நம்ம போட்டிகளை வந்து நடத்திக்கிட்டு தான் வந்தோம். ஆனால் இப்போ அதிகாரப்பூர்வமாக தீர்ப்பு வந்துடுச்சு. ஓகே, தீர்ப்பு, மெரினாவில் நடைபெற்ற போராட்டங்களை சுட்டிக்காட்டி நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினர். ஸோ நம்ம எவ்வளோ போராடி இந்த ஜல்லிக்கட்டை நம்ம வாங்கியிருப்போம், ஸோ இதெல்லாம் வச்சு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அளித்த ஆவணங்கள் வந்து திருப்தி அளிக்கும் வகையில் உள்ளது. இந்த ஜல்லிக்கட்டை பற்றி நம்ம ரெடி பண்ணி கொடுத்த இந்த ஆவணங்கள் எல்லாமே ஸோ திருப்தியாக இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் தீர்ப்பு கொடுத்ததா என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தோடு ஒருங்கிணைந்த ஒரு பகுதி, நம்ம தமிழ்நாட்டோட ஒரு பாரம்பரியமானது, சரிங்களா? அடுத்தது துன்புறுத்துதலை தவிர்ப்பதற்காக வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த காளைகளை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி தான் என்ன பண்ணிட்டாங்க, பீட்டா உள்ளே வந்து தலையிட்டு இந்த போட்டியை வந்து நடத்தக்கூடாது அப்படிலாம் சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணாங்க. அப்போ இந்த காளைகளை வந்து துன்புறுத்தக்கூடாது, இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றம் மொத்தமாக சொல்லிடுறாங்க. ஓகே, இதோடைய வழக்கு 2006 பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த மதுரை கிளை என்ன பண்ணுறாங்க, தடை வந்து விதிக்கிறாங்க, சரிங்களா?
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2014 May 7 இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நிரந்தர தடை பெர்மனண்ட்டாக என்ன பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2017 January 21 ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த டேட்டு முக்கியப்பா, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு உங்களுக்கு இது கேட்பாங்க, அவசர சட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க, 2017 January 21. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கடைசியாக ரெண்டு டாபிக் பார்த்துருக்கோமா, ரெண்டு டாப்பிக்கில் இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எந்த டேட்டில் கொடுத்துருக்காங்க, நீதிபதிகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க, இது எல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதிலேருந்து ஏதாவது ஒரு க்வெஸ்சன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக ரீசண்டாக உச்சநீதிமன்றம் வேறு என்னென்ன தீர்ப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க, 10% இடஒதுக்கீடு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஃபேலோட வழக்கு, ரஃபேலில் வந்து ஊழல் இருக்கா இல்லையா, இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, இது ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா சபரிமலை கோயிலில் பெண்கள் வந்து வழிபடலாமா வேணாமா, இது ஒரு முக்கியமான வழக்கு. அப்புறம் பாபர் மசூதி இடிப்பு வழக்கு, இது மாதிரி நிறைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ரீசண்டாக நிறைய கொடுத்துருக்காங்க. பண மதிப்பிழப்பு கூட நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா, பண மதிப்பிழப்பு நிறையா இருக்குது. இது எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு க்வெஸ்சன் வந்து கேஸை வச்சு உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்பாங்க, ஏற்கனவே கேஸை வச்சுலாம் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க பழசு. இப்போ இந்த கேசவநாந்த பாரதி வழக்கு, இதெல்லாம் எக்ஸாமில் ரிப்பீட்டட் க்வெஸ்சன். அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்ட்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமான வழக்கையும் கொஞ்சம் எடுத்து படித்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அடுத்த டாபிக், மே மந்தில் புதிய நாடாளுமன்ற கட்டிடம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக கட்டிகிட்டு இருந்தாங்க, போன வருஷமே இதை ஓப்பன் பண்ண வேண்டியது, ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ 23 ஸோ செயல்பாட்டுக்கு வந்துருச்சு புதிய நாடாளுமன்ற கட்டிடம், சரிங்களா. இந்தியாவில் ஏற்கனவே ஒரு பார்லிமெண்ட் இருக்குது, அது வந்து ஒரு சர்க்கிள் ஷேஃபில் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேஃபில் புதுசாக ஒரு பில்டிங் வந்து இப்போ கட்டி முடித்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏன்னா பழைய பில்டிங்கில் கொஞ்சம் இடப்பற்றாக்குறை, அதை என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட் பில்டிங், ஸோ இதிலேருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் நம்ம எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வரலாம். ஓகே, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைத்தார். ஸோ டேட் ரொம்ப முக்கியம், எந்த நாளில் திறந்து வச்சாங்க, 28 May 2023, சரிங்களா. ஓகே, அப்போ இப்போ செயல்பாட்டுக்கு வந்துருச்சு, திறந்து வச்சுட்டாங்க. அப்போ இது கடந்து வந்த பாதை நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பில்டிங் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது எப்போனா 10 December 2020, சரிங்களா, 10 December 2020 இந்த பில்டிங் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க. அதே 2020 தான் August 5 UP அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறதுக்கும் அடிக்கல் நாட்டியிருப்பாங்க, சரிங்களா. அது கேட்டால் 2020 August 5, நம்ம டாபிக் கேட்டால் December 10, சரிங்களா. December 10 ஜென்ரலாகவே ஒரு டே நீங்கள் படிச்சிருப்பீங்க, மனித உரிமைகள் தினம், தேசிய மனித உரிமைகள் தினம். இந்த டே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சப்போஸ் டேட்டு வந்துச்சுன்னா மனித உரிமைகள் தினம் அன்னைக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க, இதை நீங்கள் படிச்சுக்கோங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் அடிக்கல் நாட்டுக்கப்புறம் பணிகள் எப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 15 January 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. ஸோ அதனால் இந்த டேட்டு முக்கியம். இதுக்கு அடுத்த நாள் 16 January 2021, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். இந்தியாவில் வந்து மிகப்பெரிய தடுப்பூசி போடும் திட்டம், அதாவது இந்த கோவிட் வந்தப்போ அந்த கோவிட்லேருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஸோ வேக்சின் வந்து கண்டிப்பாக தேவை இருந்துச்சு. அப்போ உலக நாடுகள்லாம் முயற்சி பண்ணி ஆளுக்கு ஒரு வேக்சின் என்ன பண்ணாங்க, ரெடி பண்ணாங்க. நம்ம இந்தியோட வேக்சின் வந்து கோவாக்சின். இந்த கோவாக்சின் வந்து நாட்டு மக்களுக்கு பிரதமர் அர்ப்பணித்த நாள் தான் இதற்கு மறுநாள், அதாவது பணிகள் துவங்கின மறுநாள் January 16, 2021, சரிங்களா. அப்போ இது வந்து தடுப்பூசி போடும் திட்டம் அமலுக்கு வந்த நாள், சரிங்களா. ஓகே, இது நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சைடில். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் வந்துடுங்க, தேசிய சின்னம். இந்த பார்லிமெண்ட்டில் இப்போ கட்டியிருக்கிற அந்த ட்ரையாங்கிள் ஷேஃபில் இருக்கிற அந்த பில்டிங்கில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தேசிய சின்னம் இது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அப்போ அந்த தேசிய சின்னம் எப்போ ஆட் பண்ணாங்கன்னா 11 July 2022 இந்த டேட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. இப்போ நாங்களுக்கு ஒரு 4 டேட் கொடுத்துருக்கானா, இந்த 4 டேட்டுமே ரொம்ப முக்கியம், நல்லா படிங்க. இதில் ஏதாவது ஒரு டேட்டு கூட எக்ஸாம் உங்களுக்கு திடீர்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. ஓகே, அடுத்த பாயிண்ட், இதோடைய பரப்பளவு 64,500 சதுர மீட்டர். அதுக்கப்புறம் இந்த பார்லிமெண்ட்டுக்கு என்ன பேர், பழைய பில்டிங்கோடைய பேர் வந்து சன்சத் பவன் சொல்லுவாங்க, அப்போ புதிய பில்டிங்கோட பேர் என்னென்னா சென்ட்ரல் விஸ்டா. சென்ட்ரல் விஸ்டா இந்த பேர் தான் வச்சுருக்காங்க. இது ஒரு ஸ்கீம், சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க, அதாவது மறுசீரமைப்பு திட்டம். இப்போ இந்த ஸ்கீம் மூலமாக இந்தியாவில் நிறைய பிளேஸ் வந்து புதுப்பிக்கிறாங்க, ஏற்கனவே இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணுறாங்க, புதுப்பிக்கிறாங்க. அதில் வந்து இந்த நியூ பார்லிமெண்ட் பில்டிங்கும் ஒன்று. ஸோ பிரதமருக்கு தனியாக ஒரு இல்லமே கட்டிட்டு வராங்க. அப்புறம் குடியரசுத் தலைவர் மாளிகை வந்து புதுப்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா
ராஜ வீதின்னு சொல்லுவாங்க, ராஜபாதை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கர்தவியா பாத், நம்ம ஊரில் சொல்லணும்னா கடமை பாதைன்னு சொல்லுவாங்க, இப்போ கூட பேர் மாற்றினாங்க. அப்போ அந்த ராஜ வீதி இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஸ்கீம் மூலமாக கொஞ்சம் டெவலப்பிங் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வராங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கீம்னா சென்ட்ரல் விஸ்டா, சென்ட்ரல் விஸ்டா இந்த ஸ்கீம் மூலமாக தான் ஃபுல்லாக பண்ணுறாங்க. அடுத்தது ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ், இதில் என்னென்ன முக்கியமானது இருக்குது? ஸோ வடிவம், முக்கோண வடிவம், ட்ரையாங்கிள் ஷேப். அடுத்து பார்த்தீங்கன்னா பசுமை கட்டுமான தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது, சரிங்களா? ஸோ இந்த பசுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டாக கட்டுற பில்டிங் எல்லாமே இந்த க்ரீனை வச்சு தான் மெயினாக வந்து பண்ணுறாங்க, க்ரீன் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு தான் மெயினாக பண்ணுறாங்க. ஓகே, தீம், ஏன்னா இந்த பார்லிமெண்ட் பில்டிங்கில் லோக்சபாவும் இருக்கும் ராஜ்யசபாவும் இருக்கும், இல்லை மக்களவை மக்களவை ப்ளஸ் மாநிலங்களவை என்ன தீமை வச்சு பண்ணுறாங்க, மக்களவையின் அரங்கு மயில் கருப்பொருளை கொண்டுள்ளது. ஸோ மயில், சரிங்களா, மயிலை வந்து மெயினாக வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மாநிலங்களவை பார்த்திங்கன்னா தாமரை, சரிங்களா, தாமரையை வந்து ஒரு கருப்பொருளாக கொண்டு ஸோ இதை வந்து வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால் இந்த தீம் வந்து முக்கியம் லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும், லோக்சபாவுக்கும் மயில், மேலவைக்கு வந்து ராஜ்யசபாவுக்கு தாமரை. ஓகே, அடுத்தது சீட், இங்கே எவ்வளோ பேர் வரைக்கும் அமரலாம்? 1272 பேர், சரிங்களா? அப்போ இது ரொம்ப அதிகம். லோக்சபாவில் எவ்வளோ பேர் வரைக்கும் உட்காரலாம்னா 888 பேர் வரைக்கும் இங்கே உட்காரலாம். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 545 தான் நம்ம வந்து பொதுவாக சொல்லுவோம், சரிங்களா, 545. ஸோ 43+2 நம்ம பொதுவாக சொல்லுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா புதுசு வந்து 888 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராஜ்யசபாவில் 384 பேர் வரைக்கும் உட்காரலாமா, இங்கே வந்து மேக்ஸிமம் 250 இருப்பாங்க, ஆனால் இப்போ இருக்கிற 245, அதை ரெண்டாக பிரித்து சொல்லணும்னா 233+12, அந்த 12 வந்து பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார், நியமனம் பண்ணுவார், சரிங்களா? ஓகே, இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது காந்தி சிலை. ஸோ பழைய பில்டிங்கில் காந்தி சிலையை வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, எம்பிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து உண்ணாவிரதம் இருப்பாங்க, அல்லது ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த காந்தி சிலைக்கு முன்னாடி தான் உட்காந்து பண்ணுவாங்க, சரிங்களா? அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 அடி உயர வெண்கல காந்தி சிலை. இது வந்து இந்த பார்லிமெண்ட்டில் 1993 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த காந்தி சிலை எடுத்துட்டாங்க, அங்கேருந்து எடுத்துட்டு இந்த பழைய பில்டிங்க்கும் புது பில்டிங்க்கும் இடைப்பட்ட கேப்பில் இந்த சிலையை வந்து இப்போ ரீசெண்டாக வச்சுருக்காங்களாம், சரிங்களா? இது ஒரு அப்டேட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட், எவ்வளோ பட்ஜெட்டில் வந்து பில்டிங் வந்து கட்டியிருக்காங்கன்னா 971 crore, அதாவது 971 crore மதிப்பு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பட்ஜெட் கூடிருச்சு, 1250 crore வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் ரீசெண்டாக இந்த பார்லிமெண்ட் பில்டிங்காக நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தங்க செங்கோல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செங்கோலை வந்து பிரதமர் பெற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்லேயே முக்கியமான பிளேஸ் ஸ்பீக்கர் உட்காருவாங்கள, அவங்களுக்கு பக்கத்தில் சைடில் வந்து இந்த செங்கோலை கொண்டு போய் அங்கே வச்சுருக்காங்க. இது தமிழகத்தை சேர்ந்த ஆதீனம் என்ன பண்ணியிருக்காரு, வழங்கியிருக்காரு, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பார்லிமெண்ட்டோட நினைவாக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 75 rupees, அதாவது புதிய நாடாளுமன்ற திறப்பு விழாவை முன்னிட்டு 75 rupees நாணயம் வெளியிடப்பட்டது. 75 rupees காயின் வந்து இதற்காக ஸ்பெஷலாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 75 rupees காயின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன், யார் வந்து இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்துருக்காங்கன்னா டாடா குரூப், சரிங்களா? டாடா குரூப் தான் மெயினாக வந்து இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்என்டி இருந்தாங்க, ஆனால் எல்என்டிலேருந்து அவங்க விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ டாடா குரூப் தான் கட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பழைய வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா எல்என்டி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஆனால் ஆன்சர் வந்து டாடா குரூப் மட்டுமே, சரிங்களா? ஓகே, இந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணது, ஏன்னா ஓப்பன் பண்ணது 28, ஆனால் கம்ப்ளீட் பண்ணது 20 May 2023 என்ன பண்ணிட்டாங்க, டோட்டலாக கட்டி முடிச்சிட்டாங்க, சரிங்களா? ஏன்னா இதுவும் கேட்கலாம், இந்த எந்த நாளில் வந்து கட்டி முடித்தாங்க, இந்த இதெல்லாம் வந்து யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி டேட்டு உங்களுக்கு கேட்பாங்க, 20 May 2023. இப்போ நம்ம ஓல்டு பில்டிங் இதை பற்றியும் பார்த்துடலாம். ஓகே, ஓல்டு பில்டிங் பில்டர்ஸ் யார் வந்து கட்டினாங்கன்னா எட்வின் லூட்டியன்ஸ் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர், இந்த ரெண்டு பேர் சேர்ந்து தான் கட்டியிருக்காங்க. இவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க. அப்போ வெறும் 83 lakh இதை கட்டியிருக்காங்க. அப்போ லேக்ஸே பெருசு, கோடி கணக்கில், சரிங்களா? ஓகே, அடிக்கல் நாட்டப்பட்டது 12 February 1921. இதுதான் போன 2021 வந்தப்போ 100 ஆண்டுகள் வந்து ஸோ நிறைவு பண்ணியிருக்கும், சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் இது எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 18 January 1927 இந்த பில்டிங் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, ஓல்டு பில்டிங், சரிங்களா? ஓகே, அவ்வளோதான்ப்பா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு பிரதமர் அவர்கள் திறந்து வச்ச பார்லிமெண்ட் பில்டிங் இதை பற்றி நான் கொடுத்துட்டேன் அப்டேட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் பில்டிங்கில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அதையும் நான் கொடுத்துட்டு, கடைசியாக வந்து ஓல்டு பில்டிங் நான் கொடுத்துட்டேன், சரிங்களா? அப்போ நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம்,
இப்போ போன வருஷமே இது செயல்பாட்டுக்கு வர வேண்டியது, ஆனால் வரல. கடைசியாக கூட நவம்பர் 26 இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் டே கூட ஃபிக்ஸ் பண்ணாங்க, அதுலேயும் பண்ண முடியல. ஆனால் இப்போ மே 28 செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த பார்லிமெண்ட் பில்டிங்கை வச்சு நீங்கள் ஜென்ரலாக படிக்க வேண்டிய விஷயங்கள், ஒன்று இப்போ நான் கொடுத்த பாயிண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு கேள்விகள் வரும், இதை தாண்டி வருதுன்னா அது எதுவாக இருக்கலான்றதை நீங்களே யோசிங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஹெட்லைன்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன் சரிங்களா. இப்போ பார்லிமெண்ட்ன்றது கண்டிப்பாக ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கும் சரிங்களா. ஒவ்வொரு நாட்டிலையும் பார்லிமெண்ட் இல்லாமல் இருக்காது, ஒரு சின்ன நாடோ பெரிய நாடோ கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற பார்லிமெண்ட்டு ஒவ்வொரு பேரில் இருக்கும். இப்போ நம்ம ஊர் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு சரிங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டில் பார்லிமெண்ட்லாம் என்னென்ன பேரில் இருக்குது இந்த லிஸ்ட்டு எடுக்கணும். உதாரணத்துக்கு அமெரிக்கா காங்கிரஸ், நம்ம ஊரில் லோக்சபா ராஜ்யசபா இருக்கிற மாதிரி அங்கேயும் பார்த்தீங்கன்னா கீழவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதிநிதித்துவ சபைன்னு சொல்லுவாங்க, ரெப்ரசன்டேட்டிவ். அங்கே இருக்கிற மேலவை பார்த்தீங்கன்னா செனட்னு சொல்லுவாங்க, செனட். இன்றைக்கி அமெரிக்காவோட டெப்டி பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ் இவங்க வந்து செனட் இருக்குல்ல மேலவை, அங்கே எம்பியாக இருந்தவங்க தான் சரிங்களா. ஓகே, அப்போ அமெரிக்காவோட பார்லிமெண்ட் வந்து காங்கிரஸ்ன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பொதுவாக அழைக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டில் பார்லிமெண்ட்டு என்னென்ன பேரில் இருக்குது படித்து வச்சுக்கோங்க. நம்ம இந்தியா ஒரு நாட்டுக்கு பார்லிமெண்ட்டு சொந்த செலவில் கட்டி கொடுத்தாங்க, ஸோ அது எங்கே? ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் சரிங்களா. ஆப்கானிஸ்தான் இது நீங்கள் படிக்கணும். இது போக பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட்டே இந்த டாபிக் வந்து மெயினாக பாலிட்டி தான் சரிங்களா. அப்போ இந்த பார்லிமெண்ட்னாலே அங்கம் பிரசிடெண்ட்டு, லோக்சபா அண்டு ராஜ்யசபா. ஸோ பார்லிமெண்ட்டுக்கான Article 79 இந்த மாதிரி விஷயங்கள் ஜென்ரலாக எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலெக்ட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஏன் இப்படியும் கூட உங்களுக்கு க்வெஸ்சன் செட் பண்ணலாம். நாடாளுமன்ற தாக்குதல் சம்பவம் நடைபெற்ற ஆண்டு ஓகேங்களா, December 13, 2001 இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கும் சரிங்களா. வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ, ஸோ December 13, 2003 உங்களுக்கு இப்படியும் க்வெஸ்சன் கேட்கலாம். அதாவது நாடாளுமன்ற தாக்குதல் சம்பவம் நடைபெற்ற நாள் புரியுதுங்களா, இதுவும் பார்லிமெண்ட்டை சம்மந்தப்பட்டது சரிங்களா. அப்போ 13 டிசம்பர் 2003 பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதல் நடந்திருக்கும், வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தப்போ நடந்திருக்கும் புரியுதுங்களா. அப்போ க்வெஸ்சன் உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் பேஸ் பண்ணி ஒரு க்வெஸ்சன் இருக்குது, ஆனால் என்ன க்வெஸ்சன் கேட்பாங்கன்ற நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணிடணும், இது எல்லாத்தையும் சேர்த்து படிச்சு வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக ஒரு மார்க் நம்ம வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இதே மாதிரி தான்ப்பா நீங்கள் யோசிக்கணும். இன்றைக்கி வந்து இந்தியா லெவலில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கா, அப்போ இதை வச்சு வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் படிக்கலாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அல்லது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேயே கேட்காமல் என்ன பண்ணிடுவாங்க, டேரெக்டாக பாலிட்டியில் போய் பார்லிமெண்ட்டை பற்றி க்வெஸ்சன் உங்களுக்கு வரும். வேணா நீங்கள் பாருங்கள், அடுத்தடுத்து டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் நடக்க போதில்ல, அதில் க்வெஸ்சன் செட் பாருங்கள். நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்புவீங்க சரிங்களா. ஓகே, அடுத்த டாபிக் ஜிஎஸ்எல்வி F12 சயின்ஸ் அண்ட் டெக்கில் ரீசெண்டாக இஸ்ரோ லான்ச் பண்ண ஒரு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜிஎஸ்எல்வி F12 இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாங்க, வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஜிஎஸ்எல்விது ஜியோ சென்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் சரிங்களா. எந்த டேட்டில் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 29 மே 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டு முக்கியம், இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் டேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ பிளேஸ் வந்து ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திரப்பிரதேஷ். ஸோ டோட்டலாக எத்தனை பேர் இருக்குன்னா NVS-1 வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 2232 kg வந்து வெயிட் இருக்குது. இதோடைய ஆயுள் காலம் ஸோ கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, NVS-1 அதாவது நேவிகேஷனல் சேட்டலைட், இதை பற்றி பார்ப்போம். NVS-1 வந்து ஏன் வந்து அனுப்பியிருக்காங்கன்னா போக்குவரத்து சரிங்களா, டிரான்ஸ்போர்ட்டை வச்சு தான், அதாவது போக்குவரத்து வழிகாட்டலுக்கான இந்த செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது. அப்போ டிரான்ஸ்போர்ட்டை பேஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், IRNSS செயற்கைக்கோளுக்கு மாற்றாக அனுப்பப்பட்டது. அதாவது NVS-1 வந்து IRNSS செயற்கைக்கோளுக்கு மாற்றுதலாக அனுப்பியிருக்காங்க. இந்த IRNSS-னா ஃபுல் ஃபார்ம் இந்தியன் ரீஜனல் நேவிகேஷனல் சேட்டலைட் சிஸ்டம் சரிங்களா. ஓகே, அப்போ இந்த செயற்கைக்கோளில் L1, L5 மற்றும் S band அலைவரிசை உள்ளிட்டவை அனுப்பப்பட்டுள்ளன. இந்த மாதிரி ஒரே இதில் இத்தனை இது அனுப்புனதில் உலக நாடுகளில் நம்ம இந்தியா 5வது நாடுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பொதுவாக சொல்கிறாங்க சரிங்களா. ஓகே, இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த செகண்ட் பாயிண்ட் தான், IRNSS செயற்கைக்கோளுக்கு மாற்றாக அனுப்பப்பட்டது. அப்போ இன்றைக்கி IRNSS செயற்கைக்கோளில் ஒன்று கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா இதில் வந்து வெர்சன் இருக்குது, வெர்சன் நிறையா இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா IRNSS-1A வந்து அனுப்பியிருப்பாங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு சரிங்களா. அப்போ அந்த இதுக்கு மாற்றாக அனுப்பப்பட்டது தான் இந்த NVS-1 ஓகேவா. சரி, அடுத்தது
ரூபிடியம் அணு கடிகாரம் உள்ளிட்ட நவீன நுட்பங்கள் கட்டமைக்கப்பட்டுள்ளன. இது வந்து முதல் முறைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரூபிடியம் அணு கடிகாரம்லாம் வச்சதே கிடையாது, முதல் முறையாக இது வந்து வச்சுருக்காங்க. இது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லி பொதுவாக சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ இந்த ரூபிடியம் இது வந்து யார் வந்து தயாரிச்சிருக்காங்கன்னா, ஸோ இஸ்ரோ ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர், இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் அகமதாபாத், இவங்க தான் இதை வந்து மெயினாக கண்டுபிடிச்சிருக்காங்க, தயாரிச்சிருக்காங்க. ஓகே, சேவை, இந்த சேட்டலைட் நமக்கு என்ன சேவை வந்து கொடுக்க போகுது, கடலில் மீன்வளம் உள்ளிட்ட இடங்கள், ஸோ மீன் வளங்கள் எங்கெங்கே காணப்படுது இதை என்ன பண்ணுறாங்க இவங்க சேட்டலைட் மூலமாக கண்டுபிடிக்க போகிறாங்க. அடுத்தது அதிக மகசூல் தரக்கூடிய வேளாண் நிலங்களை கண்டறிதல், இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் கைபேசி செயலி வழியாக ஒரு இடத்தின் தகவல்கள், ஒரு இடத்தோட தகவலை நம்ம என்ன பண்ணலாம், மொபைல் ஆப் மூலமாக நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவசர சேவைகள், அதுக்கப்புறம் கப்பல் மேலாண்மை, இது ஃபுல்லாமே மெயினாக சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு அடுத்தது ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ், அதாவது அமெரிக்காவின் ஜிபிஎஸ் போல் இந்தியாவில் NVS-1 உருவாக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் எப்படி ஜிபிஎஸ் இருக்கோ அதே மாதிரி நம்ம இந்தியாவோடது NVS-னு சொல்லி பொதுவாக சொல்கிறாங்க. ஸோ போர்க்காலங்களில் இராணுவத்திற்கு துணை நிற்கும்னு சொல்கிறாங்க. எது இந்த NVS-1 வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, லாஸ்ட்டாக IRNSS, இதோடைய ஃபுல் ஃபார்ம் இந்தியன் ரீஜனல் நேவிகேஷனல் சேட்டலைட் சிஸ்டம், இந்திய மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்புன்னு சொல்லி பொதுவாக என்ன பண்ணுவாங்க, இது வந்து சொல்லுவாங்க. இந்த IRNSS-ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, கூகுளில் சர்ச் பண்ணி IRNSS-ன்னு போட்டிங்கன்னா அதில் வந்து வெர்ஷன் 1A, 1B, 1C வரிசையாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையுமே எடுத்து எழுதி வச்சுக்கோங்க இந்த டாபிக் கீழே சரிங்களா. எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று இந்த NVS-லையும் கொஸ்டின் கேட்கலாம், அல்லது IRNSS, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தகவல் தொடர்பை மேம்படுத்துறதுக்காக ஸோ உருவாக்கியிருப்பாங்க. இந்தியாவில் நீங்கள் லிஸ்ட் எடுத்தாலே கம்யூனிகேஷன் சேட்டலைட் இந்தியாவில் நிறையா இருக்குது சரிங்களா, எக்கச்சக்கமாக சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்தது உங்களுக்கு எதுன்னு தெரியுமா, ஆப்பிள் சரிங்களா. இந்தியாவோட முதல் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் எதுன்னு கேட்டால் ஒரே ஆன்சர் நம்ம என்ன பண்ணோம், ஆப்பிள் நம்ம சொல்லணும் சரிங்களா. அதே மாதிரி தான் ரீசெண்டாக இஸ்ரோ என்னென்னலாம் லான்ச் பண்ணியிருக்காங்க, பிஎஸ்எல்வி மூலமாக, ஜிஎஸ்எல்வி மூலமாக என்னென்ன பேருக்கோ எல்லாமே நீங்கள் மெயினாக படித்து வச்சுக்கணும். ஒரு கொஸ்டின் உங்களுக்கு உறுதியாக கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரூபீஸ் டூ தௌசண்ட், இந்திய ரிசர்வ் வங்கி ரூபீஸ் 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற முடிவு செய்துள்ளது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, 2000 தாள் வந்து நாங்கள் திரும்ப பெற போகிறோம். ஏன்னா ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷமாகவே ஆர்பிஐ வந்து இந்த தாளை வந்து அச்சடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்ப பெற போகிறோம் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. ஸோ எந்த டேட்டில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா 19 மே 2023 சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 2000 தாள் வந்து இந்த நாளில் வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம், அதுக்குள்ளே உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் பேங்க்கில் 20,000 வரைக்கும் நீங்கள் மாற்றிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி அதே என்ன பண்ணிட்டாங்க, ஆர்பிஐ வந்து சொல்லிட்டாங்க. அப்போ எந்த டேட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 19 மே 2023. அதுக்கப்புறம் நிறுத்தினது எப்போ நிறுத்த போகிறாங்கன்னா இந்த டேட் வரைக்கும் டார்கெட் கொடுத்துருக்காங்க, 2023 செப்டம்பர் 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே, அப்போ இந்த தால் வந்து அறிமுகப்படுத்தினது எப்போனா 10 நவம்பர் 2016 இந்த நாளில் தான் 2000 தாளும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500 தாளும் இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ இது அறிமுகப்படுத்துறது என்ன ஆக்ட் மூலம்னா 1934 RBI Act 2024 சரிங்களா, 1934 RBI Act 2024 இதன்படி தான் என்ன பண்ணுறாங்க, இது வந்து மெயினாக வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க சரிங்களா. ஓகே, இதுக்கப்புறம் பண மதிப்பிழப்பு இது எப்போ நடந்திருக்குன்னா, ஸோ 8 நவம்பர் 2016 நடந்திருக்கு. ஸோ இந்த பண மதிப்பிழப்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் இதுக்கு முன்னாடி 2 வாட்டி பண்ணியிருப்பாங்க, இதை சேர்த்து மொத்தம் 3 முறை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் மணி, அப்புறம் ரொம்ப சில இயக்கங்களுக்கு நிதி உதவி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகள் நம்ம இந்தியாவில் அப்பப்போ பண்ணுறாங்க. ஸோ அது கடைசியாக பண்ணது 8 நவம்பர் 2016. இது எக்ஸாமில் நிறைய வாட்டி க்வெஸ்சனாகவே என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்து மேற்கொண்டது. ஸோ இதை வச்சு ரீசனாக கூட பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சட்டப்படி செல்லும்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. போன January 2, 2023 கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே, அவ்வளோதான். இதில் வந்து நான் வரிசையாக உங்களுக்கு நான் டேட்டு கொடுத்துருக்கேன், இந்த டேட் எல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரூபீஸ் 2000 ரூபாய்,
இந்த தாள் இப்போ வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பயன்பாட்டில் இருக்குது, சில இடங்களில் மட்டும் நம்ம மாற்றிக்கிறலாம். அப்போ இந்த 2000 தாள் வந்து என்ன கலர், மெஜந்தா, சரிங்களா? இந்த 2000 தாள் வந்து எப்போ அறிமுகப்படுத்தினாங்க, 10 நவம்பர் 2016. அப்புறம் இந்த 2000 தாளில் பின்புறத்தில் என்னதான் ஆட் பண்ணியிருக்காங்க, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் மங்கள்யான் ஆசிய நாடுகளில் முதல் முயற்சியிலே வெற்றி கண்ட நாடு நம்ம இந்தியா. ஸோ இந்த வெற்றியோட நிறைவாக புதுசாக வந்த தாளில் பின்னாடி மங்கள்யான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க மெயினாக, சரிங்களா? இது போக நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள், எதுனாலும் இந்த ருபி நோட்டு காயின்ஸை வச்சு என்னென்ன இருக்கோ டீட்டெயிலாக படிங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் படிங்க. திடீர்னு உங்களுக்கு கொஸ்டின் இப்படி கேட்பாங்க, 1 ரூபா தாளில் யாரோட கையொப்பம் இடம்பெற்றிருக்கும், புரியுதுங்களா? இந்த 2000 ரூபா தாளோட எதிரொலியை வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி சிம்பிளாக கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் செட் பண்ணுவாங்க. 1 ரூபா தாளில் யாரோடைய கையொப்பம் இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. ஓகே, அதனால் ஏன்னா எல்லா தாளிலுமே யாரோடைய சிக்னேச்சர் இருக்கும்னா ஆர்பிஐயோட கவர்னரோட சிக்னேச்சர் இருக்கும், சரிங்களா? ஆனால் 1 ரூபா தாளில் மட்டும் பார்த்திங்கன்னா ஸோ ஃபினான்ஸ் செக்ரட்டரியோட சிக்னேச்சர் தான் இருக்கும், அதாவது நிதித்துறையோட செயலாளர் இவங்களுடைய சிக்னேச்சர் தான் 1 ரூபா தாளில் வந்து மெயினாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு தாள் இந்த நவம்பர் 10 அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிறைய தாள் என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க, அதாவது 2000, 500, 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா, நிறைய தாள். அது மாதிரி காயின்ஸும் நிறையா வெளியிட்டாங்க, சிறப்பு நாணயம் வெளியிட்டாங்க. நம்ம போன டாபிக் பார்த்தோம், பார்லிமெண்ட் பில்டிங்கை வச்சு 75 ரூபீஸ் காயின் வந்து இந்தியாவில் வந்து வெளியிட போகிறாங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன் சொல்லியிருப்பேன். இதே மாதிரி சிறப்பு நாணயங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே சேர்த்து படிங்க, ஏதாவது ஒரு வகையில் ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்டுருவாங்க, சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட் ஆகிற பாயிண்ட் அந்த தீர்ப்பு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, 2 ஜனவரி 2023, சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி கிளாஸில் மே மந்தில் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதோடைய கண்டினியூ நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.